விளம்பரத்திற்காக பணி செய்யாமல் அமைதியாக உழைத்தால் பெண்கள் முன்னேறலாம் என்று ஆசியாவின் முதல் அரசு போக்குவரத்து கழக பெண் ஓட்டுநர் வசந்தகுமாரி தெரிவித்துள்ளார். கோவை பெண் ஓட்டுநர் ஷர்மிளா விவகாரம் தொடர்பாக நியூஸ் செவன் தமிழுக்கு வசந்தகுமாரி அளித்த பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும்னா நம்ம அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்து அப்படி ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பா நம்ம வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருந்தா நமக்கு பேரு புகழ் எல்லாம் வரும். ஆனா பேருக்கு வேண்டி புகழுக்கு வேண்டி வந்தது மாதிரி உள்ள ஒரு செயல்பாடு நாங்க பார்த்தேன். பெரிய விளம்பரம் இதெல்லாம் நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு நமக்கு இவ்வளவு விளம்பரம் எதுக்கு? நம்மளா விளம்பரம் வந்து மற்றவங்க செய்யணும், ஆனா நம்மளாட்டே நம்மளை விளம்பரப்படுத்தது ஒரு விளம்பரம் ஆகாது. ஆனா வந்து அந்த பிள்ளைய வந்து சந்தோஷமா பார்க்கறதுக்கு முக்கியமான பெண்கள் லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க மதிப்புக்குரிய வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பிறகு இவங்க நம்ம மதிப்புக்குரிய கனிமொழி எம்பி அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணுக்கு பரிசும் கொடுத்து அந்த பொண்ணை பாராட்டி அப்படி என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு அவங்க போனாங்க. ஆனா இந்த பிரமிளா வந்து கொஞ்சம் அமைதியா இருந்திருக்க வேண்டியது. அதாவது ரொம்ப எதுக்குமே சாட்டு பூட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த இடத்த அவங்க குழப்பி விட்டது மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால இந்த குழப்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது.